வெல்கம் இதயம் வெங்கடேஷ் பட்ச இதயம் தோட்ட சமையல் இதயம் நல்லெண்ணெய் இதயம் கடல் எண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன் நிறைய சவுத் இந்தியன் ரிலேட்டட் டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் நிறைய கேட்குறீங்க அதாவது வீட்டில் செய்யக்கூடியது செஞ்சிட்டு எனக்கு ஆல்ரெடி இந்த டிஷ்ஷு தெரியும் அதனால் நான் அதை கேட்க மாட்டேன்னு கேட்காம எனக்கு இந்த டிஷ்ஷு தெரியும் நாங்கள் நிறையா வாட்டி பண்ணியிருக்கோம் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறாங்க எங்கள் வீட்டில் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் சைடில் பண்ணிக்காட்டங்க சேஃப் உங்கள் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ ஹம்பிள்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் ஸ்டைலும் நீங்கள் பார்த்து கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறது எனக்கு கிடைச்ச பாக்கியம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கேட்கும் போது நான் ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்து ரீகலெக்ட் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு பண்ணி எழுதி வச்ச ரெசிபீஸ் அந்த அந்த புக்கை எடுத்துகிட்டு திருப்பி பார்க்கும்போது ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது அதுவும் இன்றைக்கி பண்ண போகிற டிஷ் வந்து இந்த பருப்பு உருண்ட குழம்பு வந்து ஹேஸ் அ வெரி பிக் ஹிஸ்ட்ரி நாங்கள் ரிசர்ச்சுக்கு போது இந்த டிஷ்ஷை வந்து ஒரு வில்லேஜில் கற்றுக்கிட்டோம் அந்த வில்லேஜில் வந்து நாங்கள் வந்து ஒரு மூணு நாள் இருந்தோம் எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் ஒரு மூணு நாள் அங்கே இருந்தோம் இந்த ஒரு பர்டிகுலர் மட்டும் மட்டும்தான் நாங்கள் வந்து எங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு ரெசிப்பியாக ஃபார்முலேட் பண்ணி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு டிஷ்ஷாக கமர்ஷியலாக ரெடி பண்ணோம் இந்த நாங்கள் இருந்த மூணு நாளில் வந்து மூணு நாளும் கரண்ட்டு கிடையாது மொத்தமாக ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருக்கிற ஒரு கிராமம் அவ்வளோதான் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த மாதிரி ஒரு ஒரு கிராமம் அந்த இடத்துல தான் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அவர் வந்து அந்த ஊருக்கார் ஸோ அவர் அங்கே கூப்பிட்டுன்னு போயிட்டு நாங்கள் நீங்கள் அங்கேயே வந்துடுங்க சார் நாங்கள் உங்களுக்கு அங்கே கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ லிட்டரலாக வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் வந்து நாங்கள் வந்து கையில் அரைச்சி இந்த இந்த டிஷ்ஷை நாங்கள் பண்ணோம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு இந்த இந்த பருப்பு உருண்டை குழம்ப வந்து இந்த உருண்டை அந்த பருப்பு உருண்டை பண்ணிவிட்டு அதை ஸ்டீம் பண்ணுவாங்க இந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஊரில் ஸ்டீமர் இருக்குல்ல ஸோ இது இது மாதிரி ஒரு இட்லி ஸ்டீமர் வேணும் அது ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஸ்டீமர் இருக்குல்ல நீங்கள் நம்ப மாட்டிங்க கறி அடுப்பு விறகு அடுப்பு இருக்குது இல்லைங்களா விறகு அடுப்புக்கு மேலே ஒரு பித்தளை தட்டு ஒன்று வச்சு அந்த பித்தளை தட்டில் இந்த உருண்டையை போட்டு ஒரு இட்லி துணியுடைய மூடி மாதிரி ஒரு மூடி ஒரு பாத்திரத்தோட மூடி அது இன்னும் அதுவும் பித்தளை தான் அதை வச்சு மூடிட்டார் அவர் மூடிட்டு அந்த பித்தளை தட்டு மேலே தண்ணி தெளிச்சிட்டே இருந்தார் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தண்ணி தெளிச்சுட்டே இருந்தார் அந்த சைடில் ஸோ அந்த ஸ்டீமில் வந்து அந்த அந்த பருப்பு உருண்டை வேக வச்சு எங்களுக்கு பண்ணி காமிச்சார் ஆக்சுவலாக அந்த பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்ட அப்புறமா என்றைக்குமே நான் எந்த பருப்பு உருண்ட குழம்போ அந்த சா அந்த சாப்பிட்ட அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணல ஊருடைய வாசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மண்ணுடைய வாசம் அது அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அது மாதிரி கற்றுக்கிட்ட டிஷ்ஷும் அவ்வளோ நாஷ்டாலஜி காட்சி இந்த டிஷ்ஷு நான் எழுதும்போது அந்த புக்கை நான் நான் புரட்டி படிக்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது ஸோ அது மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப அத்தன்டிக் ரெசிபீஸை கலெக்ட் பண்ணோம் ஸோ அந்த ரெசிபி நீங்கள் உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு ஃபென்டாஸ்டிக் பருப்பு உருண்ட குழம்பு இந்த கதையெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ரெசிபி சும்மா ஒரு ஷெஃப் வந்தார் யூடியூப்பில் பண்ணார் நான் வீட்டில் பண்ணேன்னு நீங்கள் நீங்கள் என்றைக்குமே சொல்லக்கூடாது நீங்கள் உங்கள் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு ஹேண்டோவர் பண்ணும்போது இது மாதிரி இருக்கிற ஒரு டிஷ்ஷை அவங்க செஞ்சு காமிச்சாங்க அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அதை நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ் ஒரு பருப்பு பருப்புரண்ட குழம்பு உங்களுக்காக நான் பண்ணி காட்ட போகிறேன் அதுக்காக இங்கே நான் வந்து கட்லை பருப்பு இருக்குது இல்லைங்களா இந்த பருப்பு காஞ்ச மிளகா சோம்பு இது மூணே மூணு ஐட்டம் தான் நான் வந்து தண்ணியில் ஓவர் நைட் நீங்கள் வந்து ஒரு மூணு மணி நேரம் சோக் பண்ணால் கூட போதும் நான் ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் சோக் பண்ணால் கூட போதும் கடலை பருப்பு ஒரு இரநூறு கிராம் வச்சிங்க இரநூறு கிராம் பருப்புக்கு ஒரு பதினஞ்சு நம்பர் காஞ்ச மிளகா இந்த மாதிரி குண்டு மிளகா அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இது மூணுத்தையும் போட்டு ஊற வச்சு தண்ணி வடிச்சுட்டு இதை கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிங்க இதில் தயவு செஞ்சு வந்து திக்கு பேஸ்ட்டாக த தின் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க ஓ உதிராக ஓடி போய்டும் இதை வந்து அரைச்சி எப்படி இருக்குன்னா பால் பாலாக பிடிச்சி நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கேற்ற வாட்டில் இதை வந்து எடுத்துங்க இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன் நான் இங்கே ஒரு பாத்திரம் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இங்கே அடுப்பை பற்ற வச்சுருக்கேன் இது சூடாகட்டும் இங்கே நம்ம இப்போ அந்த கிரேவி குழம்பு ரெடி பண்ண போகிறோம் அந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு இந்த கடாயை அடுப்பில் வச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுருங்க பற்ற வச்சுட்டு இது கடல் தான் பண்ணணும் ஸோ நான் இங்கே மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலை எண்ணெய் நான் இந்த கடாயில் போட்டிருக்கேன் இது சூடாகட்டும் இந்த ஆயில் சூடான உடனே இங்கே கடுகு வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடுகு இந்த கடுகு பொறிஞ்ச உடனே பொரியும் போதே ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா அந்த காஞ்ச மிளகா போட்டோன்னே ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அந்த வெந்தயம் லைட்டாக அப்படி க்ரௌண்ட் கோல்டன் ப்ரவுன் கலர் வரும்போது ஒரு கொத்து கருவேப்பில் அது கூட ஒரு பச்சை மிளகா ஒரு மூணு நாலு இது மாதிரி ஸ்லிட் பண்ணது ரெண்டாக வகுந்தது ஒரு மூணு நாலு அது கூட நான் இங்கே சாப் பண்ண பூண்டு வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு ஸ்பூன் பூண்டுன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு இருக்கும் அந்த பத்து பல்லு பூண்டை நல்லா சாப் பண்ணி இந்த தாளிப்பில் இந்த ஸ்டேஜில் போட்டு இது நல்லா பிரவுன் கலர் ஆகிற மாதிரி குக் பண்ணுங்க இடிச்சு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூண்டு வந்து இடிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அந்த தோலோட பிளைண்டாக தோலோடு இடிச்சு போட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் இந்த பேனில் ஒரு மூடி தேங்காய் அந்த ஒரு மூடி தேங்காய்க்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் இது மூணுத்தையும் நல்லா தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இப்போ இந்த பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நான் இங்கே ஃபைனாக சாப் பண்ணிச்சிருக்க வெங்காயம் ஒரு ஒன்றரை வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஒன்றரை நம்பர் இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் பிரவுன் கலர் ஆகணும் நான் சொன்ன மாதிரி அது போதெல்லாம் இந்த தேங்காய் சோம்பு இந்த சீரகம்லாம் அரைக்கும் போது ஆட்டுக்கல்ல வச்சு அரைச்சது அவர் வந்து பாவம் கீழே தரையில உட்காந்து ஆட்டுக்கல் அரைச்சி காமிச்சார் எப்படி இது பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அந்த ட்ரெடிஷ்னல் எக்யூப்மெண்ட் இந்த இப்போ மிக்சியில் அரைக்கும் போது அந்த தேங்காய்லாம் வந்து கொஞ்சம் சூடில் வந்து ஆல்ரெடி அந்த டெம்ப்ரேச்சர்னால் டிஃப்ரென்ஸ்னால் வேறு டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் நம்ம குக் பண்ணும்போது அதே அந்த கையில் இருக்கிற ஆட்டுக்கல்ல அரைச்சி நம்ம இப்போ யூஸ் பண்ண வச்சிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த அந்த எல்லா ப்ராசஸும் இப்போ பக்காவாக அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இருந்ததுன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அந்த கறி அடுப்பில் விறகு கட்டை அடுப்பில் சமைச்சது மண்ணு பானையில் சமைச்சது இதெல்லாம் வந்து இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ரஸ்டிக் ஃப்ளேவர் ஸோ அதெல்லாம் ஒன்று சேர்ந்து செய்ய முடிஞ்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் இதை பாருங்கள் அந்த பூண்டு நல்லா டார்க் ப்ரௌனில் குக் ஆகிடுச்சி வெங்காயமும் நல்லா ப்ரௌன் கலரில் குக் ஆகிடுச்சு இப்போது எவ்வளோ வெங்காயம் போட்டோமோ அவ்வளோவே தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி நான் இங்கே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸு அந்த தக்காளியை இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் டீஸ்பூன் ஒன்று ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் இங்கே தெகி முடிச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ வெறும் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணலாம் இந்த இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதை போட்டுட்டு ஈவனுங்களே எல்லோரையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ண உடனே ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க ஏன்னா கலர் மாறிடுவான் இந்த கலர் பிரைட்டாக இருக்கணும்னா அந்த மிளகாத்தூள் வந்து கருப்பாக கூடாது அதுக்கு முன்னாடி தண்ணியை ஊற்றிடணும் ஊற்றினோன்னா பாருங்கள் அப்படியே ரெட்டாகிடுவான் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் புளி புளி ஜாஸ்தி வேணும்னா புளி கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் புளியில் எழுபத்தஞ்சு கிராம் புளியை ஒரு நூறு நூற்றம்பது எம்எல் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் ஒரு நூற்றம்பது எம்எல் இதில் ஊற்றுங்க ஊற்றி இவனை பொறுமையாக டிஸ்டர்பே பண்ணாமல் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இவன் பாட்டுக்கு கொதிச்சிக்கிட்டுருக்கு இந்த பச்சை புளி புளித்தண்ணியோடைய ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இவனை வேக விடுங்க ஆறாமல் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டான் இவன் யார் தெரியுமா சோம்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா இவன் மண்டை மேலே ஒரு அரை வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகா இந்த பருப்பு உருண்டை பண்ணுறதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளோதான் இவனுங்களை எல்லாரையும் போட்டு இவனை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்களா இங்கே இட்லி ஸ்டீமர் ரெடியாக இருக்குது சும்மா இந்த இட்லி ஸ்டீமர்லேருந்து இந்த தட்டை எடுத்து அவன் சூடாக இருப்பான் அவன் மண்டை மேலே சும்மா இது மாதிரி ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து கடலை எண்ணெய் எடுத்து இந்த இட்லி தட்டில் கோட்டிங் மாதிரி கொடுத்துருங்க கொடுத்துட்டு இவன் இருக்கான் பாருங்கள் இவனை சும்மா சின்ன சின்ன கோலியாக இது மாதிரி உண்டை பிடிச்சி இந்த இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணுறதுக்கு வைங்க ரொம்ப பெருசாக பண்ணாதீங்க அப்புறம் கட்டியாக ஏதாவது பெரு மொத்த மொத்தையாக இருக்கும் இது மாதிரி குட்டி குட்டியாக பருப்பு உருண்ட சைஸ் இதுதான் இந்த சைஸில் இது மாதிரி கோலி கோலியாக பண்ணி இவனை இட்லி பாத்திரத்தில் கரெக்டாக பத்து நிமிஷம் ஹையில் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் லோ மொத்தம் பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் டென் மினிட்ஸ் ஹை ஃபைவ் மினிட்ஸ் லோ அந்த டெம்பரேச்சரில் பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கணும் இதை உள்ளே வச்ச பிறகு தண்ணியை கொதிக்க வைக்காதீங்க அப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி பதினஞ்சு நிமிஷம் வச்சேன் வேகம் சொல்லக்கூடாது கோவம் வரும் எனக்கு அவ்வளோதான் அவனை தூக்குங்க இப்படி லவலகா லகலகா லகா உள்ளே போட்டு உன்னை மூடியை வச்சு பத்து நிமிஷம் ஹை ஃபைவ் மினிட்ஸ் லோ பதினஞ்சு நிமிஷம் மொத்தம் குக் பண்ண போகிறோம் வேகட்ட அவன் பாட்டுக்கு பொறுமையாக பருப்பு உருண்டாய் ரெடி வந்துச்சா இவன் என்ன ஆறான் இங்கே இவன் கோயிச்சு நினைக்கிறான் இவனோட புளி ஸ்மெல்லு மைல்டாக போயின்னே இருக்கு இவன் இவன் கூட்டாளி தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் கூட சேர்ந்து இவன் பாட்டுக்கு ஜொலிச்சின்னு இருக்கிறான் நல்லா வேகட்டும் இதில் எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன ட்விஸ்ட்டு நான் சொன்னேன் அவர்கிட்ட என்னை கற்று கொடுத்து விட்டேன் இதை நான் செய்வேன் அப்படின்னு தாராளமாக பண்ணுங்க அப்படின்னாரு இந்த ஸ்டேஜில் ஒரு ஐம்பது கிராம் வெல்லம் இவனுக்குள்ளே இறக்கி போவான் இந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு ஒரு ஐம்பது கிராம் வெல்லம் இதில் போட்டுவிட்டேன் போட்டுட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு எம்எல் தண்ணியை ஊற்றிட்டு இந்த வெல்லம் இங்கே இருக்கிற இந்த மசாலாக்கள் இவன் கூட எல்லாம் சேர்ந்து தக்க தக்கான்னு கொதிக்க வரணும் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அந்த வெள்ளத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம் ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதை இதெல்லாம் ஆட் பண்ணுறேன் இவனை ஆட் பண்ண உடனே இவன் கலர் வந்து டார்க் ரெட்லேருந்து மைல்டு ஆரஞ்சாக மாறிடுவான் அப்படியே புகையாக கிளம்பும் சந்திரமுகி ஸ்டைலில் கிரேவி ரெடி ஆயிடுச்சி எப்படி இருக்கு பாருங்க பா ஆ அந்த சோம்பு சீரகம் அந்த தேங்காய் போட்ட உடனே எனக்கு பியூட்டிஃபுல் அரோமா அது கூட அந்த புளி தண்ணி வெள்ளம் இருக்கிற அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்ந்து இருக்கு பாருங்க பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுங்க இவங்க சேர்ந்த அப்படியே அந்த கிரேவியே வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிடுவாங்க பியூட்டிஃபுல் ஸ்மெல் இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலும் இருக்கணும் ரொம்ப கூடாது ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து வேக வச்ச அந்த பருப்பு உருண்டையும் போட போகிறோம் அது கொஞ்சம் தண்ணி இழுத்துக்கும் ஸோ இழுத்து கொஞ்சம் திக்காயிடும் ஸோ ரொம்ப திக்காக வைக்காதீங்க இவன் பாட்டுக்கு இருக்கான் ஆல்மோஸ்ட் ரெடி இப்போது இவன் பையஞ்சு நிமிஷம் குக் ஆகிட்டான் நல்லா வெந்துட்டான் இந்த குக் பண்ணதை சூடு ஆறின பிறகு இதில் போடுங்க நான் இப்போ வந்து சூடாக எடுத்து போட போகிறேன் ஆனால் எனக்கு அந்த பதம் தெரியும் அது போட்ட பிறகு என்ன பண்ணணும் அதை அப்படியே வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு சூடாக இருக்க நீ கொட்டினா நான் அதே மாதிரி கொட்டினேன் சொன்னால் எல்லாம் உடஞ்சி பீஸ் பீஸாக போயிடும் வடகரி ஆகிடும் அப்புறமா ஸோ இது வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இவனை சூடுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இவன் நல்லா வெந்திருப்பான் இவனை ஒவ்வொருத்தனாக தூக்கி டடங் லடங் கடங் அப்போ கூட பார்த்தா எண்ணெய் ஊற்றி வச்சான் அப்போ கூட ஒட்டிக்கிட்டான் அவன் கடாயில் போன உள்ளே போ போ இவனை எல்லோரையும் ஒவ்வொருத்தனா லகலகா லபலபான்னு அப்படியே உள்ளே தள்ளி விட்டுருங்க அங்கங்கே கொஞ்சம் உடச்சல் இருக்கும் அதையும் கொஞ்சம் தள்ளி விட்ருவோம் ஒன்றும் தப்பு கிடையாது அவன் பாட்டு கொஞ்சம் கிரேவியை திக்காக்கிடுவான் போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை ஆஃப் பண்ணி ரொம்ப ஆட்டாதீங்க மைல்டுக்கா இப்படிக்கா 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 அதுதான் ஓவர்கா இவனெல்லாம் என் வார்த்தையில் வர்ணிக்கவே முடியாது ரைஸ் கூட இவனை போட்டு ஒரு நாலு உருண்டை ஒரு நாலு கரண்டி குழம்பு அவனுக்கு மேலே ஒரு நாலு கரண்டி சாதத்தை போட்டு டக்கா டக்கா டக்கான்னு பாத்தி கட்டி நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் மேலே ஊற்றிட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் பருப்பு உருண்டை குழம்பு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் இந்த சூடான கிரேவியில் ஆரி போன இந்த உருண்டையை வந்து போட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறினோன்னா அவன் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இழுத்துப்பான் ஊறி அப்படியே சாஃப்ட் ஆகிடுவான் அவன் அப்படியே இருக்கட்டும் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காயிடும் திக்காயிடுச்சுனா மைண்டாக சர்வ் பண்ணுறது முடியும் ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணி ஊற்றி அவனை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் இந்த கரண்டியில் காமிச்சா தான் உங்களுக்கு புரியும் இவன் இவன் உருண்டை இவன் பருப்பு உருண்டை இவன் கிரேவி ஸோ இந்த திக்னஸில் கிரேவி இருக்கணும் எப்போவுமே ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது கட்டி ஆகும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஆல்ட்ரு பண்ணிங்க ஒரு ஃபெண்டாஸ்டிக் ரஷ்டிக் நான் விறகடுப்பில் கற்றுக்கிட்ட ஒரு ரெசிபி ஒரு ஃபென்டாஸ்டிக் உருண குழம்பு எனக்கு கற்றுக் கொடுத்தவருக்கு ஒரு நன்றி அவரால் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபேண்டாஸ்டிக் டிஷ் தயவு செஞ்சு இதில் எதுவும் ஆல்ட்ரு பண்ணாதீங்க இதே மாதிரி செஞ்சு வெள்ளம் வேணா எடுத்துருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் அவட்ட பர்மிஷன் வாங்கி நான் வெள்ளம் போட்டேன் எனக்கு அந்த ஸ்மைன்ஸ் எனக்கு புளி போட்டால் கொஞ்சம் வெள்ளம் போடணும் ஸோ அந்த அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கும் அவர் வந்து ஓகேன்றார் ஸோ உங்களுக்கு வேணான்னா வெள்ளத்தை மட்டும் எடுத்துருங்க மற்றபடி எல்லாத்தையும் போட்டு இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி ஒரு ஃபேன்டாஸ்டிக் பருப்பு குழம்பு தோசை கல் தோசை ஆகட்டும் ரைஸ் ஆகட்டும் ஆகட்டும் சாயங்காலம் ஆகட்டும் ராத்திரி ஆகட்டும் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா சாப்பாடு ருசிங்க ரசிங்க மற்றவங்களுக்கு கொடுங்க சந்தோஷப்படுங்க இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து காலந்தொட்டு வந்தது இதெல்லாம் அழியக்கூடாது ஸோ இதை வந்து உங்கள் வீட்டில செஞ்சு இதையும் வாழ ஒரு ஃபேன்டாஸ்டிக் பருப்பு உருண்ட குழம்பு உங்களுக்காக இதையும் தோன்ற சமையலை செய்யுங்க என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க